தமிழகத்தில் இந்தியாவிலேயே அதிகமான ஆலை தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஒரு 28 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆலை தொழிலாளர்கள் கடுமையாக வந்து பாதிக்கப்படுவாங்க. 8 மணி நேரம் இருக்கிற வேலை நேரத்தை 12 மணி நேரமாக மாற்றினா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான பாதிப்புகளை தொழிலாளர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆகவே அரசு இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெறணும். இந்த சட்ட திருத்தத்தை எந்த தொழிற்சங்கத்தோடையும் விவாதிக்கலை, அரசியல் கட்சிகளோடு விவாதிக்கலை, சட்டமன்றத்தில் போதுமான விவாதம் நடக்கலை. இதற்கு வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் தான் தோன்றித்தனமாக இதை வந்து அரசு அறிவிச்சிருக்கு. இன்றைக்கு வந்து தொழிற்சங்கங்களோடும் மற்ற எதிர்க்கட்சிகளோடும் வந்து விவாதிப்பதற்கான ஏற்பாடுகளை நம்ம தலைமைச் செயலகத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக உடனடியாக ஒரு தீர்வு காணணும். இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கணுன்ற கோரிக்கை வைத்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இப்போ இந்த சட்ட திருத்தினால வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தீங்க? அதாவது வந்து அவர் நெகிழ்வுத்தன்மை இதெல்லாம் வேணும், பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்யணும்னா நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும், அப்போது மக்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு சொல்கிற மாதிரி தான். இல்லை, பன்னாட்டு நிறுவனங்களின் லாபத்திற்காக தொழிலாளர்களின் வாழ்க்கையையும் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து அடிப்பணியை வைக்க முடியாது, அல்லது அவங்க காலில் எடுத்துகிட்டு போய் போட முடியாது. பன்னாட்டு நிறுவனங்கள் வருதுன்னா இங்கே இருக்கிற தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு தானே அரசு இருக்குது. இங்கே இருக்கிற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு தான் அரசு. ஏன் வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க? பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தால் வேலை வாய்ப்பு உருவாகுன்றாங்க. வேலை வாய்ப்பு உருவாச்சுன்னா வாழ்க்கை தரம் உயரும்ன்றாங்க, தொழிலாளர்கள் நல்லா இருக்கலான்றாங்க. 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய தொழிலாளியை 12 மணி நேரம் அதுக்கு மேலே உழைக்கணும்னு சொன்னால் தொழிலாளியை வந்து நீங்கள் சாகடிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அதனால் வந்து இந்த காரணம் என்பது நியாயமான காரணம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, 8 மணி நேரம் வேலையாக இருக்கும்போது 3 ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் அதே 12 மணி நேரமாக மாற்றினீங்கன்னா 2 ஷிஃப்ட் தான் வரும். நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் அது 6 மணி நேரமாக குறைக்கணும்னு சொல்கிறோம். அப்போது 4 ஷிஃப்ட் வரும், வேலை வாய்ப்பு உயரும், தொழிலாளர்களுக்கு வருமானம் கிடைக்கும், சந்தையில் வந்து அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுடைய அளவு உயரும், பொருளாதார வளர்ச்சி என்பது அப்படி தான் நடக்குமே தவிர 12 மணி நேரமாக உயர்த்தினா பொருளாதார வளர்ச்சியே இல்லாமல் தான் போகும். இந்த ஆப்பிள் கம்பெனின்ற ஒருத்தர் வந்து இங்கே பார்த்ததுனால தான் இந்த முடிவு வந்து எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க, அது உண்மை தானா? இது அது மட்டும் காரணம் கிடையாது. நீங்கள் கொரோனா காலகட்டத்திலிருந்தே இந்தியா முதலாளிகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கொரோனா காலத்தில் அந்த கம்பெனியெல்லாம் மூடி வச்சுருந்தோம், ஆகவே இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு, ஆகவே தொழிலாளர்கள்லாம் கூடுதல் மணி நேரம் உழைச்சி அந்த உழைப்பை ஈடுகட்டணும்லாம் வந்து பேசினாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகளும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநில அரசுகளும் இந்த முடிவுகள்லாம் எடுத்து கோர்ட்டுக்கு போய் அப்புறம் வந்து திரும்ப பெற்றாங்க அந்த முடிவுகளை. ஸோ இது வந்து ஏதோ ஆப்பிள் கம்பெனி வந்துச்சுனால, பன்னாட்டு கம்பெனிகள் இந்தியாவில் நிறைய ஒன்றும் இல்லை, நோக்கியா கம்பெனி இங்கே வந்துச்சு, வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறோம், எல்லாத்தையும் கொடுங்கன்னாங்க, 10 வருஷம் எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்க. தொழிலாளர்கள் வந்து அங்கேருந்து எந்த பலனும் இல்லாமல் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. ஆகவே இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நியாயமான காரணம் இல்லைன்னு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்து பேசியிருந்தாரு. ஆளுங்கட்சி ஆனவுடனே இந்தியாவில் எங்கேயுமே நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அதான் ஒன்றிய அரசு இப்படியான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்குது. இவங்க சட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதலாளிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் இதை செய்கிறோன்றாங்க. அப்போ தொழிலாளர்கள் என்ன கேட்குறாங்கன்றத கேட்கணும்ல. அப்போ முதலாளிகள் சொல்லுவதற்கு இணங்க நீங்கள் சட்டம் ஏற்றுவீங்கன்னா, பெரும்பான்மையாக இருக்கிற தொழிலாளர்கள் சொல்லுவதை கேட்டுட்டு நீங்கள் செயல்படணும். ஸோ எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து சரியாக தோணுது, ஆளுங்கட்சியாக வரும்போது ஏன் வந்து உங்களுக்கு கசக்குது? ஆகவே தொழிலாளர்களின் நலன் சார்ந்து இந்த வேலை நேரத்தை உயர்த்துவதை குறைக்கணும்னு சொல்லணும். 12 மணி நேரம் ஆகுறதுனால வாரத்தில் ஒரு நாள் வந்து விடுப்பு வந்து அதிகமாக கிடைக்குது. வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க மட்டும் செஞ்சால் போதும், ஒரு நிர்பந்தமாக கட்டாயமாக கிடையாதுன்னு ஆரம்ப கட்டத்தில் சொல்கிறாங்க. இது எதிர்காலத்தில் எந்த மாதிரியான விளைவு? இவங்க சொல்கிறது என்னென்னா, தொழிலாளர்களுடைய பேரம் பேசக்கூடிய உரிமை, பார்கெனிங் பவர்னு சொல்லுவாங்க. ஒரு முதலாளியோட உட்காந்து பேசுகிற நிலையிலே தொழிலாளர்கள் இல்லை. 10,000, 12,000 சொல்லி அத்துக்கூலியில் தான் இன்றைக்கி வேலைக்கு ஆளை எடுக்கிறாங்க. அவங்க போய் என்னால் இத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருந்தால் செய்ய, இல்லாட்டி வெளியில் போகணும்னு சொல்கிற ஏற்பாடு தான் நடக்கும். 3 நாள் லீவு கிடைக்கும், 2 நாள் லீவு கிடைக்கும்ன்றதெல்லாம் சும்மா போய் கதை. நீங்கள் முதலாளி வந்து லீவ் எடுத்துக்கப்பா, நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ வெள்ளிக்கிழமவா, சனிக்கிழமவா, ஞாயிற்றுக்கிழமை கூட நீ வான்னு வந்து முதலாளி சொல்ல போகிறாரு. இது வந்து என்னன்னு சொன்னால், கூலி உயர்வு இல்லாமல் வேலை நேரத்தை அதிகப்படுத்துகிற ஏற்பாடு தான். இந்த 8 மணி நேர வேலைன்றது பல 100 ஆண்டுகால போராட்டத்தின் விளைவாக தான் நமக்கு கிடைச்சது. காரல் மார்க்ஸ் போன்ற லீன் போன்றவங்களால்தான் இது நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்தியாவிலையும் அம்பேத்கர் அவர்கள் 1942 வந்து சட்டத்தை ஏற்றினார். பேர்பட்ட சட்டத்தில் வந்து திருத்தத்தை கொண்டு வரது வந்து ரொம்ப தவறான செயல் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது இந்த போராட்டம், அதாவது முன்னாடி 18 மணி நேரம், 14 மணி நேரம் குறைச்சி தான் வந்தாங்க வேலை நேரத்தை. அப்புறம் கடைசியே போராட்டம் நடத்தி போராட்டம் தான் 8 மணி நேரம் வேலைன்றதே உத்தரவாதம் ஆகுது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு. நீங்கள் ஓய்வுன்னு சொன்னால் உறக்கத்துக்கும் ஓய்வுக்கும் என்ன வித்தியாசன்றது இருக்குது? இல்லை, நீங்கள் உறக்கம் அப்படிங்கிறது என்ன, உடல் ரீதியாக நான் வந்து என்னை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஏற்பாடு தான். ஓய்வுன்றதுக்கான அர்த்தம் வந்து என்னென்னு சொன்னால், மன ரீதியாகவும் எல்லா வகையிலையும் நான் விரும்புகிற செயலை செய்கிறதுக்கான ஏற்பாடு. ஆனால் அந்த போராட்டத்தினுடைய விளைவுகள் எல்லாத்தையும் வந்து இந்த அரசு காலில் போட்டு மிதிக்குதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து இது வந்து எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சாங்க. அப்படி இருந்துமே அதை மீறியே வந்து இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இப்போ கூட்டணி இருக்கிற எல்லாமே வந்து ஆர்ப்பாட்டம் தான் எதிர்த்து பண்ணுங்க. இது வந்து தலைமையில் வந்து கேட்கப்படுதான், அதுக்கு நடவடிக்கைகள் எதனா எடுத்துருக்காங்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அதனால தான் என்னன்னு சொன்னால் தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்புறம் அனைத்து கட்சி தலைவர்களையும் வந்து இன்றைக்கி கூப்பிட்டுருக்கிறாரு சிஎம் 7 மணிக்கு. அவங்க பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி எடுக்கலன்னா இந்த போராட்டம் என்பது நிச்சயம் தொடரும். தமிழக அளவில் பெரிய அளவு போராட்டம் நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க தொழிற்சங்கத்திலிருந்து. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் ஏற்கனவே அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அதை ஒட்டி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. நிச்சயமாக அரசு வந்து இதில் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவை வாபஸ் வாங்கணும், வாபஸ் வாங்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அரசுக்கும் வந்து தெரியும் மக்களுடைய பிரச்சனை என்னன்றது. ஆகவே அரசு அதை கருத்தில் கொண்டு செய்யணும், இல்லைனா இந்த போராட்டம் நிச்சயமாக திட்டமிட்ட அடிப்படையில் விரிவாக வந்து நடத்தப்படும். தமிழகத்தில் உழைப்பாளர்களுக்கென்று ஒரு பிரம்மாண்டமான சிலையை சென்னையில் எழுப்பியிருக்கோம். மே தினத்திற்கு நாங்கள் தான் விடுமுறை விட்டோம். தொழிலாளர்களின் தியாகத்தை மதிக்கிற வகையில் மே தின பூங்காவை நாங்கள் தான் அமைத்தோம் என்று முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அடிக்கடி சொல்வார். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் ஏன் தொழிலாளர்களை வதைக்கக்கூடிய இந்த வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்துகிறார்கள் என்கிற கேள்வியை தான் நாங்கள் வந்து முன்வைக்க வேண்டியது இருக்கு. இந்த வேலை நேர உயர்வு என்பது இன்னைக்கு தொழிலாளர்கள் நசுக்கப்படுவதை விட இன்னும் கூடுதலாக நசுக்குவதற்கான ஏற்பாட்டை அரசே சட்ட ரீதியாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் சட்ட ரீதியாக இல்லாமல் நசுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல இடங்களில் தொழிலாளர்கள் 10 மணி நேரம், 11 மணி நேரம், 12 மணி நேரம் வரைக்கும் கசக்கி பிழியக்கூடிய ஏற்பாடு இன்றைக்கே இருக்கு. ஐடி துறையில் கூடுதலாகவே இருக்கு. இரவு அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு பகல்னா இங்கே நம்மளுக்கு இரவு, ஆனால் அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக நைட் ஷிஃப்ட் அதிகமாக பார்க்குற ஏற்பாடு இங்கே இருக்கு. இப்பொழுதே இளைஞர்கள் 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கு. ஒரே ஒரு ஃபோன் சொல்றதை கேட்டு தான் இன்னைக்கு பல இளைஞர்கள் வீதியில் அலைகிற ஏற்பாடு இருக்கு. டெலிவரி 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும், 15 நிமிஷத்தில் வந்துடும் சொல்கிறான் பாருங்க. அந்த டெலிவரியிலலாம் நம்ம இளைஞர்கள் வேற வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த ஃபோனை முன்னாடி வச்சுக்கிட்டு நமக்கு பொதுவாக என்ன நினைப்புனா ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஃபோன் தான் நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ஃபோன் சொல்கிறது டைரக்ஷனில் மேப் எங்கே போடுதோ அதுக்கு பின்னாடியே போகக்கூடிய வேலையை இன்றைக்கி இளைஞர்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அங்கெல்லாம் என்ன வேலை நேரம் இருக்குது? ஃபோனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற வரைக்கும் வேலை நேரம் தான். இன்றைக்கி சட்ட ரீதியாக இல்லாமலே இவ்வளவு இளைஞர்கள் வஞ்சிக்கப்படும் போது சட்ட ரீதியாக இந்த அரசு இதை ஏற்பாடு பண்ணி கொடுப்பது மிக மிக தவறுன்னு சொல்லி வலியுறுத்துகிறோம் நாங்கள். இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பட்ஜெட்டு மத்திய பட்ஜெட்டு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆய்வறிக்கைன்னு ஒன்று தாக்கல் செய்வாங்க. அந்த பொருளாதார ஆய்வறிக்கையின்படி இந்தியாவிலேயே தொழிற்சாலைக்குள் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க, 28 லட்சம் பேர். அந்த 28 லட்சம் தொழிலாளர்களும் இன்னைக்கு 8 மணி நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வெளில வர்றத 12 மணி நேரமாக மாத்திர ஏற்பாடு தான் இது. முறைசாரா தொழிலாளர்கள் எத்தனை மணிக்கு வேலையை தொடங்குறாங்க, எத்தனை மணிக்கு வேலை முடிக்கிறாங்கன்ற அளவுக்கு வேலை வஞ்சிக்கப்படுறாங்க. ஆனால் தொழிற்சாலைகளுக்குள்ள நீங்கள் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் சொல்கிறார் ரொம்ப தெளிவாக, முதலாளிகள் தொழிலாளரை என்ன பண்ணுவாங்கன்னா இயந்திரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவார்கள்ன்றான். மிஷின் எவ்வளோ நேரம் ஓடுதோ மிஷின் கூடவே ஓடு. முதலாளி லாபம் சம்பாதிக்கனா 2 வேலை பண்ணுவான். ஒன்று நம்ம வேலை நேரத்தை அதிகப்படுத்துவான், இல்லைன்னா மிஷினோட வேகத்தை அதிகப்படுத்துவான். மிஷினோட வேகத்தை அதிகப்படுத்தி மிஷின் கூடவே ஓடு, இல்லையா வேலை நேரத்தை அதிகப்படுத்தி மிஷின் ஓடுற வரைக்கும் கூடவே ஓடுனுவான். எங்கள் சிதறா ரொம்ப தெளிவாக சொன்னார், ஒரு தொழிலாளி வேலை செய்ய முடியாத ஒரு சூழலில் தொழிற்சாலையை அமைத்து குறைந்தபட்ச நேரம் இல்லாமல் கால நேரம் இல்லாமல் அவனை வேலை வாங்கினா அவன் செத்து போயிடுவான். ஒரு தொழிலாளி செத்து போகக்கூடிய சூழலில் நீ ஒருத்தனை வேலைக்கு அனுப்பினா அதற்கு அது வந்து என்னன்னு சொன்னால் கொலை செய்வதற்கு ஒப்பாகுன்ற. தமிழக முதல்வர் என்ன கவனத்தில் வச்சுக்கணுன்னா 8 மணி நேர வேலையை எடுத்துட்டு 12 மணி நேரமாக நீங்கள் வேலை நேரத்தை மாற்றினால் தமிழக தொழிலாளர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் அர்த்தம். ஆகவே தமிழக முதல்வர் தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கணும். ஒன்று. ரெண்டு என்ன, வேலை வாய்ப்பை நாங்கள் தமிழகத்தில் உருவாக்க போகிறோம்,
அதனால தொழிற்சாலைகளை உருவாக்குறோம். ஆகவே தொழிற்சாலைகள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில், தொழிற்சாலைகளுடைய முதலாளிகள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் வேலை நேரத்தை மாத்திரம்னு சொல்றார். இன்னைக்கு 8 மணி நேரம் இருக்கும் போது 3 ஷிப்ட், அதுவே 12 மணி நேரம் ஆச்சுன்னா 2 ஷிப்ட் தான். நாம என்ன கேட்கறேன்னா, ஏன் இதை 6 மணி நேரமா குறைக்கூடாது? 6 மணி நேரமா குறைச்சா இருக்கிற இந்த கட்டமைப்புக்குள்ளேயே 4 ஷிப்ட் வேலை கொடுக்க முடியும். தொழிலாளர்கள் அவங்க நின்று அந்த இடத்துல வேலை செய்கிற கொடுமைகள் குறையும். இல்லை இல்லை, ஷிஃப்டை குறைச்சா இதெல்லாம் மாற்றினா நீங்கள் வந்து உற்பத்தி குறைஞ்சிரும், அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டியவர் முதலாளி சொல்கிறார். நாம் என்ன கேட்குறோம், 10 வருடங்களுக்கு முன்பு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொழில்நுட்பமாக இன்றைக்கி இருக்கு. இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டு உற்பத்தி சும்மா செகண்ட்ஸில் வந்து உற்பத்தி பண்ணி வெளியில் தள்ளுறான். அந்த அளவுக்கு உற்பத்தி உயர்ந்திருக்கு. அப்போ வேலை நேரத்தை குறைக்கும் போது கூடுதலான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சந்தைக்கு வரும், இன்னும் உற்பத்தி அதிகமாகும், கூடுதலான பொருளாதார வளர்ச்சி அப்படி தான் நடக்குமே தவிர, நீங்கள் வேலை நேரத்தை உயர்த்தினால் முதலாளி லாபம் சம்பாதிப்பான், தொழிலாளி கையில் காசு இல்லாமல் நிற்பான். இங்கே நம்ம ஊரில் நோக்கியா தொழிற்சாலை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நோக்கியா தொழிற்சாலை வந்துச்சு. இப்போ ஆப்பிளில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான், நோக்கியா வந்துருச்சு, தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, தொழிற்சாலை வளர்ந்துருச்சுன்னா. அந்த நோக்கியா தொழிற்சாலை வரும்போது என்ன ஒப்பந்தம் போட்டாங்க, 10 ஆண்டுகளுக்கு நோக்கியா தொழிற்சாலை வரி கட்ட வேணான்னு போட்டான் ஒப்பந்தம். இப்போ கூட நிறைய போடுறாங்க பாருங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம்ட்டு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு பிரகாரம் நோக்கியா தொழிற்சாலை 10 வருஷத்துக்கு வரி கட்ட வேணாம். 11வது வருஷம் எந்த வரியை கட்டணுன்னா, அவன் மொதல் வருஷம் கம்பெனி தொடங்கும் போது என்ன வரி கட்டணுமோ அது ஒரு 11வது வருஷம் கட்டினா போதும். நோக்கியா கம்பெனிக்காரன் என்ன பண்ணான்னா, இங்கே வந்து நிலத்தை வாங்கினா குறைந்த கூலிக்கு தொழிலாளரை எடுத்தா எல்லா சலுகைகளையும் வாங்கிட்டு 11வது வருஷம் கம்பெனியை மூடிட்டு போயிட்டான். ஒத்த பைசா வரி கட்டல. நீங்கள் தொழிற்சாலையை இங்கே வர வைக்கிறோம், தொழிலை வளர்க்குறோன்னு சொன்னால் தொழிலாளர்களின் உண்மையான நியாயமான கோரிக்கைகளை நிராகரித்து விட்டு அதை செய்ய முடியாது. அரசு என்ன சொல்லுது, தொழில் அமைதியை நாங்கள் பாதுகாக்கிறோம். இங்கே என்ன இப்போ தொழில் அமைதி இல்லாமல் போச்சு? தொழில் அமைதியை நாங்கள் பாதுகாக்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடாது, தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கக்கூடாதுன்றது அதோட அர்த்தம். இதை தான் முதலாளி கேட்குறான், நான் கம்பெனி நடத்துகிறேன், நீ தொழிற்சங்கம் வைக்காத, தொழிலாளிக்கு தனியாக அமைப்பு இருக்கக்கூடாது, கோரிக்கை வைக்கக்கூடாதுன்றான். தொழிலாளர்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு தொழிற்சங்கம் இல்லாமல் போனால் அவர்கள் கொத்தடிமையாக்கப்படுவான். நம்ம ஊரில் கொத்தடிமை ஒழிப்பு சட்டம்லாம் கொண்டு வந்துட்டோம்ல, ஆனால் இந்த வேலை நேரத்தை மாற்றினால் கொத்தடிமைத்தனம் தான் வளரும். 12 மணி நேரம் வேலை, நம்ம தோழர் சொல்லும் போது இப்போ நாங்கள் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலைன்னு வச்சுக்கோங்க. காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு ஏஞ்சி ஓடணும், 9 மணிக்கு வேலை முடிஞ்சால் 11 மணிக்கு வீட்டுக்கு வரணும். வந்து என்ன செய்ய முடியும், தூங்குவதற்கு கூட நேரம் இருக்காது. மனுஷன் வந்து மிஷின் கிடையாது. நான் கூட சொல்லுவேன், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம், இதுதான் மே தினத்தை தொழிலாளர்கள் வைத்த கோரிக்கை. உறக்கத்திற்கும் ஓய்வுக்கும் என்ன வித்தியாசம்? தொழிலாளி உறங்குவதும் ஓய்வு தானே, கம்பெனி அதான் சொல்கிறான், நீ வீட்டுக்கு போ, தூங்கு, காலையில் ஏஞ்சி கம்பெனிக்கு வந்துடு, இதுதான் 12 மணி நேரம் வேலை. ஆனால் ஓய்வுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு தொழிலாளி தன்னுடைய தன்னை புத்துணர்ச்சி ஆக்கிக்கிறது. அறிவு ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் அவன் குடும்பத்தோடவும் பழகுவதற்கான பேசுவதற்கான நேரம் இருக்கணும். இன்றைக்கே பல பேர் வெளியூர்லேருந்து வந்து ரூம் எடுத்து தான் தங்குறான். அவனை 12 மணி நேரம் போட்டு புழிஞ்சா என்ன அவனை புத்துணர்ச்சி பண்ணிக்க முடியும்? மிஷின் ஓடுது, இப்போ நம்ம வீட்டில் ஒரு கம்பெனியில் மிஷின் ஓடுதுன்னா அந்த மிஷின் சூடாயிடுச்சு, ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணி வைக்கணுவான். வீட்டில் கூட நம்ம அம்மாங்களாம் சொல்லுவாங்களே, டிவி ஆஃப் பண்ணுறான், அவ்வளோ நேரமாக ஓடுது, கெட்டு போயிட போகுது. மிஷின் கிடையாது மனுஷன். இப்போ முதலாளி என்ன சொல்கிறான்னா, நீ மிஷின் மாதிரி வேலை செய், கம்பெனியில் வேலை செய், வீட்டுக்கு போய் மிஷின் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி தூங்கிட்டு ஏஞ்சி வாண்டான். அப்படி இருக்கிறதில்ல, அதுதான் தொழிலாளர்கள் முன்வைத்த கோரிக்கை, 8 மணி நேரம் ஓய்வுன்ற கோரிக்கை. நீங்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நின்று ஒரு தொழிலாளி வேலை செஞ்சான்னா அவனுடைய சிந்தனையும் அறிவும் என்ன ஆகும்? இப்போ ஜப்பானில் ஜனத்தொகை குறைஞ்சிருச்சின்னு போட்டுருக்கான். ஏன் ஜனத்தொகை குறைஞ்சிச்சு? அது ஒரு வளர்ந்த முதலாளித்துவ நாடு ஜப்பானில். அந்த முதலாளித்துவ நாட்டில் நீ வேலைக்கு போ, வீட்டுக்கு போ, தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு போ, வேறு எதை பற்றியும் சிந்திக்காத,
குழந்தை குட்டி குடும்பம் எதுவும் கூடாது. உனக்கு குழந்தை இருந்தது குடும்பம் இருந்தனா நீ என்ன பண்ணும், வீட்டுக்கு நேரத்துக்கு போனோம் குழந்தையோட இருக்கணும்லாம் இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. நீ கம்பெனியாலே இருக்கின்றான். அதனால் ஜப்பானில் ஜனத்தொகை குறைஞ்சி இப்போ அவன் சிந்திக்கிறான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. லாபத்தை மட்டும் கணக்கில் வைத்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக ஜப்பான் சந்தித்த மாதிரி நாமளும் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் வரும். அப்போ தொழிலாளர்களை ஒரு மெஷின் மாதிரி ஒரு எந்திரம் மாதிரி இல்லாமல் அவர்களை சக மனிதர்களாக அவர்களை நடத்துவதற்கு தான் தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்து இந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நாம் கூட போராட்டத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும்னு சொல்கிறேன். என்னென்னா காவல்துறை நண்பர்கள்லாம் இங்கே நிற்கிறாங்க. இன்றைக்கி பல இடங்களில் தொகுப்பூதியம் தான். இப்போ நீங்கள் வந்து இங்கே பந்தோபஸ்துக்காக நிற்கிற பல காவலர்களுக்கு பென்ஷனோ பென்ஷன்லாம் கிடையாது, எந்த சலுகைகளும் கிடையாது. 10,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபா தொகுப்பூதியம் தான். அவங்க தங்கிறது குவார்டர்ஸ் மாதிரி ஒரு ரூமில் தங்கணும். காலையில் வண்டி போய் நின்றுச்சுன்னா அந்த வண்டியில் ஏறணும். அந்த வண்டி எங்கே வந்து நிற்கிதோ அங்கே போய் பந்தோபஸ்துக்கு நிற்கணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒரு போராட்டம் நடந்தால் ஆர்ப்பாட்டம் நடந்தால் போய் நிற்க வேண்டியது தான், எந்த கேள்வியும் கிடையாது. அவனா சொல்கிறேன்னா அரசின் ஒரு எந்திரம். அவங்க எப்படி ஒரு காவல்துறையினரையும் ஒரு இராணுவத்தினரையும் சக மனிதர்களாக மதிக்காமல் ஒரு எந்திரம் போல் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்கிறதுக்கான ஒரு ஆள் மாதிரி நிற்க வைக்கிறாங்களோ அதே தான் இப்போ தொழிற்சாலையில் தொழிலாளியும் முதலாளி என்ன சொல்கிறானோ அதை கேட்டு எல்லா நேரமும் வேலை செய்யணுன்ற ஏற்பாட்டை செய்கிறாங்க. தோழர்களே நண்பர்களே பகுதிவாழ் நண்பர்களே, வேலை நேரத்தை உயர்த்துறாங்க, நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், போராட்டம் நடத்துகிறோன்னொன்னே சோம்பேறிகள் ஆக்குறதுக்காக எல்லாம் பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் பேர் பேசுவான். ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியது என்னென்னா, மார்க்ஸ் அப்பயே சொல்கிறார், இந்த சமூகத்தில் சோம்பேறிகள் என்று இருப்பாங்கன்னு சொன்னால் அது வேர்வை சிந்தி உழைக்கிற விவசாயியோ தொழிலாளியோ அல்ல. காலர் அழுக்காவாமல் அம்பானியும் அதானியும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான்ல, அவன்தான் வேலை செய்யாமல் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற வாரி சுருட்டுகிற முதலாளி. வேர்வை சிந்தி உழைக்கிற தொழிலாளி என குறிப்பிட்ட நேரத்தில் வேலை கொடு, மற்ற நேரம் ஓய்வு கொடுன்னு கேட்டால் சோம்பேறின் பட்டம் சுமத்துற இந்த முதலாளிகளுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் நாம் சொல்வது என்னன்னு சொன்னா, நாங்கள் சோம்பேறிகள், எங்கள் உழைப்பில் சுகம் காம நினைக்கிற முதலாளிகளை நாங்கள் அனுமதிக்க முடியாது. தொழிலாளர்களின் வேலை நேரத்தை உயர்த்தி அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவதையும் அவர்களுக்கான கூலியை வருமானத்தை குறைப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும், வேலை வாய்ப்பை வெட்டி சுருக்குவதை அனுமதிக்க முடியாது என்பதுதான் இந்த போராட்டம். இன்னைக்கு தொழிற்சங்க நிர்வாகிகளோடு அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. 7 மணிக்கு அனைத்து கட்சி பிரதிநிதிகளை இணைத்து ஒரு பேச்சுவார்த்தையை முதல்வர் தலைமையில் நடத்துவதாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அரசு இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்குவதற்கான திட்டமிடலோடு இருக்குதுன்னு சொல்லி பத்திரிகைகளில் செய்திகள் வருது. அது சரியாச்சுன்னு சொன்னால் நல்லது, அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற தொழிலாளி வர்க்கம் மே 12ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள். அந்த போராட்டத்திற்கு முன்பாக வீதி வீதியாக மக்களை சந்தித்து இந்த போராட்டத்திற்கு மக்களை திரட்டுவோம், அது இந்த அரசுக்கு ஆபத்தாக முடியும் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் ரீதியாக கம்யூனிஸ்டுகள் மிக தெளிவாக இருக்கும். பிஜேபி என்கிற பாசிச சக்தி இந்தியாவை இனிமேலும் ஆளக்கூடாது. அது பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றி பன்னாட்டு முதலாளிகளுக்கு கோடி கோடியாக வாரி கொடுக்கிறது, அதை அனுமதிக்க முடியாது. அதற்கு மாற்று என்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல செயல்பட்டால் அது ஏற்புடையதாக இருக்காது. தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும், தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 8 மணி நேரமாகவே நீடிக்க வேண்டும், குறிப்பிட்ட ஆய்வுக்கு பிறகு நீங்கள் அதை 6 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி அரசியல் ரீதியாக இணைந்திருந்தாலும் மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான பிரச்சனை என்று வருகிற போது களத்தில் இறங்கி போராடுவதற்கு கம்யூனிஸ்டுகள் தயங்க மாட்டார்கள். ஏனெனில் மாமேதை மார்க்ஸ் கூறியது போல பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களை தவிர கம்யூனிஸ்டுகளுக்கு வேறு எந்த சொந்த நலனும் கிடையாது. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இந்திய தொழிலாளர்களுக்கும் தமிழக தொழிலாளர்களுக்கும் எதிரான இந்த சட்டங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், சட்டத்தை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.